வணக்கம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தவிர்ப்பு நாளாக அனுசரிக்கின்றோம். விலங்குகள்லேயே மனிதனும் ஒரு விலங்கு தான். தற்கொலை அப்படிங்கிறது இந்த மனித இனத்துக்கே உண்டான ஒரு தனி செயலாக இருக்குது. எந்த விலங்குகளும் தற்கொலை செய்து கொள்வதில்லை. அதுக்கு என்ன கஷ்டமாக இல்லை, விலங்குகளுக்கும் கஷ்டம் இருக்குது. ஒரு சில பறவைகளை தவிர வேறு எந்த இனத்திலையும் தற்கொலைகள் சொல்லிக்கொண்டதில்லை. மனிதர்கள் அனுதினமும் தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றார்கள், சில பேர் முடித்து கொள்கின்றார்கள். இந்த தற்கொலை அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்கிறப்போ வரவே வராத ஒரு சிந்தனை. ஒரு மனிதன் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறப்போ செத்து போகலாமா அப்படின்னு சொன்ன மாதிரி சரித்திரமே இல்லை. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதோ, மன அழுத்தமோ, மன உளைச்சலோ, இல்லை மது போதை மருந்துகளுடைய பழக்கமோ, இல்லைனா ஒரு சில குண அமைப்பு, பொழுது அன்றைக்கி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே தற்கொலை பண்ணிக்குவேன்னு முயற்சி அடிக்கடி செய்வாங்க, இப்படி சில குண அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள்னால மனிதர்களுக்கு இந்த தற்கொலைங்கிற ஒரு செயல் ஏற்படுது. இந்த தற்கொலைங்கிற செயலை எப்படியாவது தவிர்த்தணும்னு சொல்லி எல்லா மருத்துவர்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மருத்துவர்கள் மட்டும் முயற்சி பண்ணால் இது முடியுமான்னா முடியாதுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். ஒரு மனிதனுக்கு தற்கொலைங்கிற எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எண்ணத்தை தவிர்க்கிறதுக்கு அறிவுரைகள் சொல்லணும். இது சகஜம். எல்லா வயதினருக்கும் இந்த தற்கொலை எண்ணம் வரலாம், ஒவ்வொரு காரணத்தோடு வரும், பட் எல்லா வயதினருக்கும் வரலாம். ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுது. சரி, கல்யாணம் ஆனால் ஏற்படாதுன்னு நினச்சா கல்யாணம் ஆனவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் தற்கொலை முயற்சிகள் பண்ணுறாங்க, படித்தவங்களும் செய்கிறாங்க, படிக்காதவங்களும் செய்கிறாங்க. எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் எல்லா இடங்கள்லையும் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த தற்கொலை முயற்சியை நிறுத்துறதுக்கு முத ஒரு விஷயம், ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்த மனிதர்கள். ஏன் அடுத்த ஆளை போல் இருக்கணும், அவனை போல் வரணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே இறைவன் தனித்துவமான சில விஷயங்களை வச்சுருக்கான். அப்போ அந்த தனித்துவத்தை நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு சிரமம் வருதுன்னா அதை முதல் அக்செப்ட் பண்ணணும். ஏற்றுக்கிற பக்குவம் வேணும். இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் எவ்வளோ உழைச்சேன், நான் எவ்வளோ செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வர்ற விஷயத்தை ஏற்றுக்க கற்றுக்கணும். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்ற முயற்சி பண்ணுவோம். எது நம்ம கையில் இல்லையோ, நம்மளை மீறிய ஒரு செயலும், அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். அதே போல் மனசில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை உடனே மற்றவங்களோட பேச கற்றுக்கணும். உள்ளே வச்சு மூடக்கூடாது. சோடா பாட்டில் மாதிரி பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், உடச்சா புஸ்ஸுன்னு வர்ற மாதிரி மனிதருடைய மனதுக்குள்ளே நிறைய சிந்தனைகள் போட்டு உள்ளே அமுக்க அமுக்க அந்த சிந்தனை இப்படி வெடித்து வெவ்வேறு எண்ணங்களாக வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணங்கள் வர்றப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு சொந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு மருத்துவ உதவியாவது எடுத்துக்கிறதுக்கு தயக்கம் காமிக்கக்கூடாது. மருத்துவர்கள்கிட்ட, சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட வேணால் போய் நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸை வெளியில் வென்டிலேஷன் வெளியில் சொன்னாலே சிந்தனைகள் குறைஞ்சி போயிடும். அதை விட முக்கியமாக ஒரு பிரச்சனைக்கு, அதுவும் தற்காலிக பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா அதில் என்ன பயன் இருக்குதுன்னு பாருங்கள். சில இடங்களில் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பாவம் என்ன பண்ணிச்சு, என்ன தப்பு பண்ணிச்சு? ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து உங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய குழந்தையாக இருந்திருந்தால் நம்ம செய்யக்கூடிய வேலை எவ்வளோ அவமான சின்னமாக போயிடுது. தற்கொலை வேண்டாங்க, இது ஒரு தற்காலிக விஷயங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் சூரியன் வேணால் அஸ்தமனம் ஆகலாம், ஆனால் இரவில் நட்சத்திரங்கள் மின்னத்தான் செய்யுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பும் இறைவன் ஏற்படுத்தி தான் தர்றான் நம்மளுக்கு. அந்த வாய்ப்பை என்னன்னு பாருங்கள், நம்பிக்கையோடு இருங்க. வாங்க, சேர்ந்து பாடுபடுவோம், தற்கொலையை தவிர்ப்போம். வணக்கம்.